ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்னர்ஷிப் சம்மில் செகண்ட் மாடல். ஓகேவா? ஃபஸ்ட் மாடல் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சின்ன சேஞ்சஸ் தான் இந்த சம்மில். ஃபஸ்ட்டு பார்த்த சம்ம மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஏ ஸ்டார்ட் யர் பிஸ்னஸ் வித் ருபீஸ் 45,000 அண்ட் வாஸ் அ ஜாயிண்ட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் பை பி வித் ருபீஸ் 54,000. ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் டிட் பி ஜாயின்? If the profit at the end of the year were divided in the ratio 2:1. ஓகேவா? ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கார் பிஸ்னஸ், அது வந்து 45,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்டு ருபீஸ் 45,000. அதுக்கப்புறம் பி ஜாயின் பண்ணிருக்காரு 54,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் டிட் பி ஜாயின்? எவ்வளோ மந்த்ஸு கழித்து அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராஃபிட்டோட ரேஷியோவிலோ டிவைடட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:1. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான், எவ்வளோ வந்திருக்காரு 45,000 வாங்கியிருக்காங்க. 45,000 × 12 divided by 54,000 பி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது தெரியாது, எவ்வளோ மந்த்ஸ் வந்து பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஓகேவா? இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 2:1. ஓகேவா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா, இது பண்ணிட்டோன்னா 45 × 12 divided by 54 × x 2:1. ஓகேவா? இப்போது இதை பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுவோமா? 45 × 10 8 4 6 4 5 5 5 40 divided by 54 = 2:1. ஓகேவா? இப்போது இதை வந்து சிம்பிள் கிராஸ் மல்டிஃபை பண்ணும், கிராஸ் மல்டிஃபை பண்ணணும். 54 divided by 8 8 10. ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும், 54 × 0 divided by 1 8 பார்த்திங்கன்னா 108 × 5 4 5. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? 5. ஓகேவா? பியோட எவ்வளோ மந்த்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு? இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா 5 months. 5 months வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ், எவ்வளோ மந்த்ஸ் கழித்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் இருந்ததே 5 months தான் இருந்திருக்காரு உள்ளே. அப்போ 12 months 5 months உள்ளே இருந்திருக்காரு. அப்போ 7 months வந்து அவர் இல்லை. ஆஃப்டர் எத்தனை மந்த்ஸு கழித்து அவர் வந்து, ஹவு மெனி மந்த்ஸ் டிட் பி, ஆஃப்டர் எத்தனை மந்த்ஸ் கழித்து அவங்க ஜாயின் பண்ணிருக்காரு? 5 months இருக்கார் உள்ள, 7 months கழித்து தான் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ 7 தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.